Admissions open. Francis Xavier Engineering College, Vannapettai, Thirunelveli. அண்மை செய்தியை பார்க்கிறோம். கரூரில் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் சகோதரர் வீடு உள்ளிட்ட இடங்கள், அமைச்சருக்கு நெருக்கமானவர்கள் தொடர்புடைய இடங்களில் வருமான வரித்துறை சோதனை நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் ஐடி ரெய்டு குறித்து தகவல் அளிக்கவில்லை என்று கரூர் எஸ்பி விளக்கம் அளித்திருக்கிறார். கரூரில் வருமான வரித்துறை அதிகாரிகளின் கார்கள் தாக்கப்பட்ட விவகாரமும் உள்ளது. அதுகுறித்தும் எஸ்பி விளக்கம் அளித்திருக்கிறார். கரூரில் 9 இடங்களில் வருமான வரித்துறை சோதனை நடைபெற்று வருகிறது. இதற்கு சிஆர்பிஎஃப் வீரர்களும் அழைத்து வரப்படவில்லை, போலீசாருக்கும் தகவல் தெரிவிக்கப்படவில்லை என்று கரூர் எஸ்பி கூறியிருக்கிறார். கார் கண்ணாடி உடைக்கப்பட்ட தகவல் கிடைத்தவுடனேயே சம்பவ இடத்திற்கு போலீசார் விரைந்திருக்கிறார்கள் என்றும், 9 இடங்களில் தற்போது 200க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்றும் கரூர் எஸ்பி தெரிவித்திருக்கிறார். வருமான வரித்துறையினர் முறையாக இதுகுறித்த தகவல் தெரிவிக்கவில்லை என்று எஸ்பி விளக்கம் அளித்திருக்கிறார். இல்லையென்றால் ஏற்கனவே பாதுகாப்பு அளித்திருந்திருப்போம். தற்போது இந்த சம்பவம் இந்த விஷயம் தெரிய வந்தவுடன் போலீசார் அங்கு விரைந்திருக்கிறார்கள். 200க்கும் மேற்பட்ட போலீசார் தற்போது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்று கரூர் எஸ்பி விளக்கம் அளித்திருக்கிறார். பொதுவாக இதுபோன்ற சோதனைகளின் போது முன்கூட்டியே தகவல் அளித்து அந்த இடத்திற்கு பாதுகாப்பு அளிக்கப்படும். ஆனால் இம்முறை வருமான வரித்துறையினர் முறையாக தகவல் தெரிவிக்கவில்லை என்று எஸ்பி விளக்கம் அளித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கரூரில் வருமான வரித்துறை அதிகாரிகள் நிறுத்தப்பட்டு அதிகாரிகளின் கார்கள் தாக்கப்பட்டதாக நாம் பார்த்தோம். அதற்கான காட்சியும் பார்த்தோம். தற்போது அது தொடர்பாக கரூர் எஸ்பி விளக்கம் அளித்திருக்கிறார். கரூரில் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக் வீடு மற்றும் அவருக்கு தொடர்புடைய இடங்களில் 9 இடங்களில் வருமான வரித்துறை சோதனை நடைபெற்று வருகிறது. இந்த சோதனையை பொறுத்தவரை சிஆர்பிஎஃப் அழைத்து வரப்படவில்லை, போலீசாருக்கும் இதுகுறித்த தகவல் தெரிவிக்கப்படவில்லை. கார் கண்ணாடிகள் உடைக்கப்பட்ட தகவல் கிடைத்தவுடன் சம்பவ இடத்திற்கு போலீசார் விரைந்திருக்கிறார்கள் என்றும், தற்போது 9 இடங்களில் 200க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்றும் கரூர் எஸ்பி இச்சம்பவம் தொடர்பாக விளக்கம் அளித்திருக்கிறார். வருமான வரித்துறையினர் தங்களுக்கு முறையாக தகவல் தெரிவிக்கவில்லை என்று எஸ்பி விளக்கம் அளித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். Admissions open. Francis Xavier Engineering College, Vannapettai, Thirunelveli.